ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 100% ஜெர்மினேஷன் எப்படி எடுக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து சீட்ரே. இந்த சீட்ரே வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நமக்கு நர்சரிலையும் கிடைக்கும். இந்த சீட்ரே வந்து எதுக்குன்னா நமக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து நாற்று எடுத்து செடியை வந்து தரையிலையோ க்ரோபேக்லேயோ மாற்றி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீட்ரேயில் வந்து ஒரு செடி கூட வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து சீடு க்ரோத் ஆகும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சீட்ரேக்கு வந்து நம்ம கொக்கோபீட் தனியாக எடுத்து அந்த கொக்கோபீட்டை மட்டுமே சீட்ரேயில் நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃபில் பண்ணி வைக்கும் போது வந்து கொக்கோபீட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து செடி க்ரோத் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொக்கோபீட்டில் வந்து நம்ம சீடு போட்டதுக்கப்புறம் நம்ம டம்ளர்ட்டோ கையிட்டு தெளிக்கவோ கூடாது. தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மூலமாக ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த விதை வந்து அங்கேயும் வந்து அசையாமல் நல்லா தழுக்கும். இந்த விதை தழுக்கிறதுக்கு வந்து நல்ல ஃபாஸ்ட்டு க்ரோத் வர்றதுக்கு வந்து நம்ம அந்த டப்பை வந்து அதில் மூடி வச்சோம்னா, ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இப்படி மூடி வச்சோம்னா அந்த சீடு வந்து மறுநாள் தழுக்கும். இது ஒரு 2-3 டேஸில் நமக்கு வந்து நாற்று நல்லா தழுத்து வர்றது தெரியும். அப்போ எப்படி தழுத்துப்பாங்க, அது வந்து சேம் ஹைட்டில் எல்லா சீடுமே ஒரு சீடு கூட வேஸ்ட் ஆகாமல் நமக்கு இப்படி நாற்று வந்துடும். இது ஒரு 2-3 டேஸ் கழித்து நம்ம மண்லேயோ க்ரோபேக்லேயோ மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.